நாம் ஆட்சிக்கு வந்த பின்னர் நல்லாட்சி ஜனநாயகம் சுதந்திரம் மனித உரிமை என்பவற்றை நிலைநாட்டினோம் ஊடகவியலாளர்கள் தற்போது எதற்கும் பயப்படுத்தலை தற்போது ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்படுவதில்லை அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதில்லை அந்த அளவிற்கு ஊடக சுதந்திரத்தை நிறுவியிருக்கின்றோம் இருக்கின்றோம் ஆனால் சில ஊடகவியலாளர்கள் அந்த சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்கின்றனர் கடந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் ஆவிகளும் நிழல்களும் நல்லிணக்கத்தை குழப்புவதற்கு பாரிய முயற்சிகளை மேற்கொள்கின்றன கடந்த ஆட்சிக் காலத்தில் சட்டவிரோத செயற்பாடுகள் மற்றும் ஊழலில் ஈடுபட்ட ராஜபக்ச குடும்பம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கு எதிரான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளன எனவே குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளோரை விரைவில் கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த வகையில் கைதுகள் படலம் விரைவில் ஆரம்பிக்கும் என்பதை தெரிவிக்கின்றோம் விசேடமாக தாஜுதீன் கொலை விவகாரம் தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளன அதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பது தற்போது நன்றாக தெரிந்துவிட்டது ஆகவே விரைவில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் அத்துடன் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குடும்பம் உள்ளிட்ட பலருக்கு எதிராக விசாரணைகள் நடத்தப்படுகின்றன அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் பலர் சிறைகளுக்குள் செல்வதற்கான காலம் வந்துவிட்டது தவறு செய்தோர் தப்பிக்கவே முடியாது